காலேஜ்ல லாஸ்ட் இயர் காமராஜ் காலேஜ்ல படிக்க, நீ தூத்துக்குடி காமராஜ் காலேஜ்ல படிக்க, பிசிக்ஸ் செகண்ட் இயர் படிக்க, போன வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது காலேஜ்ல வீடியோ பண்ற உங்க பிள்ளை காலேஜ்ல பண்ண கூடாது, ஐடி கார்டை போட்டு பண்றேன்னு சொல்லி மெனக்கட்டிய நீ கூப்பிட்டு விட்டு ரெண்டு நாளா உனக்கு ஸ்கூலுக்கு நான் அதுக்கு போகாம வந்து அலைஞ்சி பிரின்சிபல பார்த்து அவர்கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நான் வந்தேன். அது டிபார்ட்மெண்ட் அவங்க பேர் என்னது, பூங்கடியா? பூங்க அவங்க டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உனக்கு காமராஜ் காலேஜ் ஹெச்ஓடி பூங்கொடி மேடம் நீ பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும் பாத்துட்டு தானே இருக்காங்க, ஏன் இப்ப கண்டிக்காம இருக்காங்க? இதுக்கு சும்மா வீடியோ இது பண்ணி போட்டுட்டு இருக்கு, ஏன் போய் வீட்டுல கூட்ட வேண்டிய நாலு விதி விதிக்க அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஆனா அப்படி கிடையாது, இவர் யாருனாலும் உற்று, நீ எதனாலும் உற்று. அது உன்னை பெத்த தாய், அவங்க ரொம்ப உட முடியாம இருக்காங்க, அவங்களுக்காகியாச்சும் ஒரு தடவை வந்து பாக்கலாம்ல பாப்பா. அவ்வளவுக்குள்ள கல் நெஞ்சமாவா இருக்க, இந்த மீடியால உனக்கு 88 பேர் 100 பேர் கமெண்ட் போடுறாங்களா, அக்கா இப்படி இருங்க அப்படி இருங்க, அவங்களாம் அவங்க அம்மாவை இப்படிதான் சாக விட்டுட்டு பாத்துட்டு இருப்பாங்களா? அந்த நினைக்கிறேன். ஷோ கடவுளே, நான் என்ன செய்யணும் எனக்கே ஒன்றும் புரியலை. நான் எதையுமே பேசக்கூடாது, சைலண்டா இருக்கணும், ஏன்னா எனக்கு இருக்கிற நோய்க்கு அதுக்கும் நம்ம சிச்சுவேஷன் என்னன்னு தெரியாம நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த கொள்ளையில் இவா வந்து மேலும் 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 துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கா. 10 நேரம் இதோட வீடியோவில் உடம்பு சரியில்ல உடம்பு சரியில்ல நான் போட்டிருப்பேன், அப்படி தானே பிரகான், அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்ட்டு பேருக்கு கூட ஒரு வார்த்தை, ஏம்மா இப்போ உடம்பு பரவாயில்லையாம்மா எப்படி இருக்கீங்கம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது, சரியா? ஆனால் பாவ சங்கீர்த்தனம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆள் பேசியிருக்கு. நான் வந்து பாவ சங்கீர்த்தனம் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன், பாவ சங்கீர்த்தனம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? பாவ சங்கீர்த்தனம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா? தெரியாது, நீங்களே சொல்லுங்கம்மா. பாவ சங்கீர்த்தனம் அப்படின்னா, அதாவது இப்போ சில பாவங்களை வந்து வெளியே வந்து நீ செஞ்ச பாவத்தை அறிக்கைடுறதுக்கு உனக்கு பயமா இருக்கும், யார்கிட்டயும் சொல்லிட்டா நம்மளை வந்து தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. அப்போ இறைவன் வந்து நம்ம சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுக்கிடுவாரு, யார்கிட்டயும் அவர் வெளியே சொல்ல மாட்டாரு, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்ச பாவங்களை இறைவனுடைய தூதுவா இதா இருக்கக்கூடிய ஃபாதர்கிட்ட போய் நம்ம என்ன பண்றோம், சொல்றோம், அப்படிதானே? அந்த தவறை வந்து நம்ம என்ன செய்யணும், மனம் வருந்தணும், மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கணும், இனிமேல் வந்து இந்த தவறு வந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பண்றதுதான் பாவ சங்கீர்த்தனம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போய் ஒரு நன்றி செலுத்த போயிருக்கோம். நன்றி செலுத்த மீன்ஸ் எதாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், வாயிலுடைய வார்த்தைகளாக இருக்கலாம், அவங்கவுங்களுடைய இதை பொறுத்து நம்ம வந்து இறைவனுக்கு வந்து என்ன செய்யறோம், நன்றி செலுத்துறதுக்கு போறோம். இப்போ வந்து இவங்க வீட்டை விட்டு நான் இந்த கதையை பேசுறேன்னு யார் வந்து திருப்பி திருப்பி இவங்க தான் ஆரம்பிக்காங்கன்னா ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை. லாஸ்ட் வீக் வரைக்கும் நான் போன வாரமும் நான் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன், அந்த கதைகளை பற்றி நான் பேசுறதுக்கு நான் வரலை. இந்த கதையை நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை, அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன், சரியா? மொதல் இருந்து வீட்டை விட்டு வெளியே ஓடி போய் போனாங்களாம், போயிட்டு மொதல் எடுத்தோடனே எங்கே போனாங்களாம், வேளாங்கண்ணி மாதாவுக்கு கோயிலுக்கு தான் போனாங்களாம். இல்லை, மொதல் எடுத்தோடனே நீங்கள் புளியம்பட்டிக்கு போனீங்க, மறுநாளே நாங்கள் உன்னை தேட வந்தோம், அதெல்லாம் பழசு, மறுபடி அந்த கதையை நான் கிளம்ப விரும்பலை, சரியா? போய் ஒரு மாதா கிட்ட ஒரு நன்றி செலுத்தும் போது அது மொதல் உன்னுடைய கடவுள் மதம் என்ன சொல்லியிருக்காரு, உன்னுடைய சகோதரனிடத்தில், சரியா, யார் பக்கத்து வீட்டிலையோ யாருக்கிட்ட நீ பகையாக இருக்கியோ மொதல் அந்த பகையை களைஞ்சிட்டு அவங்கள்ட்ட சமாதானம் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய சந்நிதியில் வந்து நீ என்ன பண்ணு, எனக்கு நன்றி செலுத்த அப்படிங்கிறதான். உடன் பிறந்த சகோதரனை நீ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்க, கண்ட கண்டவனும் உன் வீடியோவை எடுத்து அவ்வளோ கேவலமாக ட்ரோல் பண்ணி போடுறான், என்னென்னலாமோ பேசியிருக்கானுங்க, அசிங்க அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கான். நீ இவ்வளோ காலம் 4 வருஷமாக அண்ணன் கூட இருந்து நல்ல உயர்ந்த நிலையில் நல்ல நல்ல இதுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரும் உன்னை கூப்பிட்டு வச்சு மீடியாவிலையோ இந்த ஹேண்ட்பேக் பர்ஸ் வீடியோலாம் கொடுத்தல, அப்படி யாருமே உன்னை வந்து அண்ணன் தங்கச்சி பாண்டிங் நல்லா இருக்கு, அம்மா அப்பா ரிலேஷன்ஷிப்பு, நீனு எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து நல்லா இருக்கீங்கன்னு யாரும் உன்னை வீடியோ எடுக்கலை, சரியா? ஒரு கேவலமான நிலைய வச்சு அதுல வந்து அவங்க இது பண்றதுக்காக உன்னை வந்து எடுத்தாங்க, நீனும் காசை வாங்கிட்டு போன, இப்ப எனக்கு அது தேவையில்லாத தூர விட்டுரு, சரியா? இப்ப நீ என்ன பண்ணிருக்க, அப்பவும் உன்னை கேவலமா ட்ரோல் பண்ணி இதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும் போது போட்டாங்களா, போடல, இப்ப போடுறானுங்கல்ல, அவனுங்களுக்கு போய் நீ ஸ்ட்ரைக்கு கொடு, உன் வீடியோவை நீ பேசுறது நீ ஓன் வாய்ஸ்ல பேசி போட்டல எல்லாத்தையும் இது பண்ணிருக்காங்கல்ல, அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க, நம்ம ட்ரோல் பண்ணி நம்ம பெரியாலதான் பேராகிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட பிறந்த இவ்வளவு கேவலமாக உனக்கு நான் பாசத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துட்டேன், இவ்வளவு கேவலமா? ஒரு அண்ணன் தங்கச்சினா எப்படி இருக்கணும், உங்களை பார்த்து இருக்கணும்னு நினைச்சவங்க ஏங்கினவங்க எத்தனையோ பேர், கூட பிறந்த அண்ணனுக்கு அவன் என்னத்துக்கு என்ன போட்டு வச்சான், அப்படி என்ன பண்ணிட்டான், அந்த பெயிண்ட் அடிச்சு பிரைஸ் வாங்கினால ஏற்கனவே 10-20 கிடக்கு, பெயிண்டிங் ஊருப்பட்ட பிரைஸ் வாங்கியிருக்க, அன்னைக்கு ஒண்ணு வாங்கி ஒரு விளாக்கும் போட்டிருந்தேன், அதுல போட்டோவும் போட்டிருந்தேன், அவன் என்ன போட்டான், இந்த நிலைக்கு நீ இந்த பிரைஸ் வாங்குற அளவுக்கு நீ வளர்த்தது ஆல் கிரெடிட்ஸ் கோஸ்டும் அம்மா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான்.
நீ அதுக்கு என்ன பண்ணிருக்க, ஒன்னால அதை ஏத்துக்க முடியல, ஏதாவது தப்பா எழுதி உனிய போட்டிருந்தானா, இந்த நிலைமைக்கு நீ வர்றதுக்கு அம்மா தான் காரணம்னு போட்டான். அதுக்கு போய் ஸ்ட்ரைக்கு கொடுத்துருக்கியே, அப்ப நீ எப்பேற்பட்ட பிள்ளை நீ. நீ நான் இவ்வளவு நாள் என்ன பொறுத்துட்டு இருக்கேன், சரி ஒரு லைஃபை இழந்துட்டா இனிமையாவது ஏதாவது திருந்தி இருக்கும்னு பார்த்தேன். நீ லைஃபே எனக்கு வேண்டாம், ஆனா நான் இப்படித்தான் கேவலப்படுத்தி குடும்பத்தை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு இருப்பேன். உன் அப்ப வீட்டு விட்டு ஓடி வர்றதுக்கு அவர் ரெடியா தான் இருக்காரு. ரெண்டு நேரம் மூணு நேரம் ஆள் வெளியே வர்ற அளவுக்கு வந்துட்டு திருப்பியும் உங்ககிட்ட சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. எதுக்கெடுத்தா நீ பிளாக்மெயில் பண்ணி நீ என்னைய சொல்லிட்டு சொல்லிட்டு நீ விட்டுட்டு அம்மா கூட போய் சேர்ந்தியன்னா நான் செத்துருவேன் செத்துருவேன் நீ பிளாக்மெயில் பண்ணி வச்சுட்டு அலையிறியாம். எல்லா தகவலும் எங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கு, சரியா? அப்படி ஒரு அன்பு பாசம் எப்படி நீங்க இருக்கணும் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தவா. இப்படி பண்ணிருக்கிற காரியம் உச்சில கொண்டு வந்து போட்டுட்டு இருக்கு. இவ்வளவு கீழ்த்தரமாவா பிள்ளைய நான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோயிலுக்கு போய் என்ன செய்ய, இவங்க வந்து நன்றி செலுத்துறதுக்கு போனாங்களாம், இவங்க மனசுல வந்து ஒண்ணு நினைச்சிருந்தாங்களாம், அது நடந்துச்சான். மனசுல நீங்க என்ன நினைச்சீங்க, மாதாவே நாங்க இப்படி அவங்க குடும்பம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு, எங்களை சீக்கிரம் சேர்த்து வைங்க, எங்க அம்மா கூட எல்லாம் சேர்த்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி தாய்க்கு அந்த தாய்க்கு வந்து நன்றி செலுத்த போனியா? இல்ல, நீ எதுக்கு போயிருக்க, முதல்ல நான் காசு இல்லாம உன் கோயில்ல வந்து கிடந்தேன், அதுக்குறை எங்க வளர்த்தமைய பலிகாடா ஆக்கி எல்லாமே நான் வாங்கி லேப்டாப் கிப்ட் வாங்கி இப்ப எல்லாம் போட்டு கையில நல்லா காசு வச்சு எங்க அப்பாவை அடிமையா கேமராமேனா எடுக்கிற அளவுக்கு என்னைய விட்டு என்னைய சுதந்திரமா, சுதந்திரம் மீன்ஸ் வேற சுதந்திரம் நிறைய அர்த்தங்கள் இருக்கு, சுதந்திரமா நீ அலையிறது தாந்தோன்றித்தனம், தாந்தோன்றித்தனமா என்னைய கேள்வி கேட்பார் யாரும் இல்லாம இருக்கிற அளவுக்கு என்னைய வளர்த்து விட்டுருக்கீங்கன்னு நீ நன்றி செலுத்த போயிருக்கா. இப்பவும் சொல்ற அந்த சந்நிதியில போயிருக்கா, அந்த தாய் உனக்கு பாடம் புகட்டுவா, சரியா? அந்த இயேசுநாதர் பெற்றெடுத்த அந்த தாய் இருக்கல்ல, அந்த தாய் உனக்கு பாடம் போட்டுவா. இன்னொன்னு, நீ ஃபேமிலியா இருக்கும் போது எவ்வளவோ டான்ஸ் ஆடி இருக்க, எந்தெந்த கேரக்டரா ஏத்த மாதிரி இல்லாமோ நீ ட்ரெஸ் பண்ணி போட்டிருக்க, அதுல யாருமே உங்ககிட்ட வல்காரிட்டி வல்காரிட்டி ஒண்ணுன்னா என்ன தெரியுமா, பார்த்த உடனே ஆக்வர்டா இருக்கிறது, அசிங்கமா இருக்கிறது, அப்படி யாருமே இதுவரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. இந்த வேளாங்கண்ணி கோயில போய் ஒரு டான்ஸ் ஆடி போட்டிருக்க பாரு, நெஞ்சு துடிக்குது ஜெமினி ஜெமினின்னு ஆட்டிட்டு ஆடி போட்டிருக்கல்ல, நீ கமெண்ட்ஸ் ஆன் பண்ணி தானே வச்சிருக்க, எல்லா இதுலயும் ஆன் பண்ணி தானே வச்சிருக்க, ஏன் அந்த வீடியோக்கு மட்டும் ஆஃப் பண்ண? அப்ப உனக்கு அது தப்பா தெரியுது, நம்ம பண்ணிருக்கிறது தப்பா இருக்கு அப்படின்னு. அந்த வீடியோவை எடுக்கிறது உங்க அப்பா, ஏன் அந்த தகப்பனுக்கு அறிய வேண்டாமா எந்த நோக்கத்துக்காக பிள்ளைய கூட்டிட்டு போனோம், என்ன பேர் பிள்ளை சொசைட்டில வாங்கிக்கிட்டு இருக்கு, சின்ன பிள்ளைகிட்ட யாரு வந்து பாக்குறவங்க வந்து பாப்பா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல மாட்டாங்க, தாயையே தூக்கி எறிகிற பிள்ளை, இந்த பிள்ளைய பார்த்து இந்த பிள்ளைக்கு எதுக்கு புத்தி சொல்லணும், நிறைய பேர் என்ன வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க, உங்க பிள்ளைலாம் நாங்க பாக்கதான் செய்யறோம், நாங்க பாட்டுக்கு கண்டுக்காம மதிக்காத மாதிரி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயினோட பக்கத்துல வந்து சொல்லதான் செய்யறாங்க. எந்த அளவுக்கு நீங்க இது பண்ணிட்டு இருந்தீங்க, இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி விட்டுட்டு இருக்கீங்க, எந்த வீட்டுல விட்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்த ஆள்ல ஒரு அப்பாவா அப்படின்னு கேட்கற அளவுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய கதை நான் பேசக்கூடாது நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நீ பண்ற டான்ஸ் நிறைய இது வந்து அசிங்கமா இருக்கு. வேற இதுல திருப்பி இல்ல, நல்ல நீ கமெண்ட்ஸுக்கு பின் பண்ணி வைக்கல, கமெண்ட்ஸ் பின் பண்ணி வைக்க லைக் போடுறல, என்ன இதுக்கு போடுற, இப்படியே இரு சாங்கா இருங்கிறதுக்கு நீ போடுற. உனக்கு நல்லதுன்னு சொல்றாங்கல்ல பாப்பா, லைஃப்ங்கிறது சும்மா கிடையாது, ஆயிரம் இருக்கட்டும் வைக்கட்டும், அம்மா கூட நீ இருக்கிறதா சேஃபு, ஃபியூச்சர் லைஃப்ல நீ கண்டிப்பா உணர்வ, அம்மா கூட போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அவங்க கமாண்டே லைக் போடு, அவங்க கமாண்டுக்கு மதிப்பு கொடு, அப்படின்னா நீ நல்ல பிள்ளை. அப்படி நீ வந்து தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க, குடும்பத்தை பிரிச்சு நாசமாக்கிட்டு நான் இதுல வர நான் நன்றி செலுத்த போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு நன்றி மீன்ஸ் என்ன தெரியுமா, பணம் 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 தான், பணம் ஒண்ணு இருந்துச்சுன்னா என்னனாலும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. தனியா போய் இப்ப என்ன சாதிச்சு என்ன கிழிச்சு நீ என்ன வாழ்ந்துட்டு இருக்க சொல்லு, இன்னும் ஃபியூச்சர்ல நீ என்னத்தை இது பண்ணிட போற, உன பேசி 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 ஒரு அர்த்தமும் இல்லாம போச்சு பத்துக்கோ. ஆனா எனக்கு இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, உன்கிட்ட நல்ல திமிரு, நல்ல ஆணவம், அகம்பாவம், நான் அப்படிங்கிற எண்ணம் எல்லாமே கொடி கட்டி பறக்குது. ஒரு வாரமா பிள்ளை டெய்லி அஞ்சாறு நாள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல வைக்கல வாங்கலன்னு எத்தனை வீடியோ போட்டுட்டு இருக்கான். ஒரு எம்மா எப்படி இருக்கீங்க, ஏன் நேரில் வந்தாலே நீ மதிக்க மாட்டுக்க, அப்புறம் நீ எப்படி இருக்கீங்கன்னா நீ கேப்ப, நீனு உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டா வீட்டுக்குள்ள வரங்கே காலில் விழுமா, இல்லை இந்த மக்கள்கிட்ட கேட்கட்டா, நானு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன், காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. இன்னும் நிறைய வார்த்தைகள் வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஒண்ணுமே நான் பேசக்கூடாதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒழுங்கா மரியாதையா படிக்கிற வேலைக்கு போனியா அதை பாரு. சரி இன்னொன்னு கேட்க நினைச்சேன், உங்க காலேஜ்ல லாஸ்ட் இயர் காமராஜ் காலேஜ்ல படிக்க, நீ தூத்துக்குடி காமராஜ் காலேஜ்ல படிக்க, பிசிக்ஸ் செகண்ட் இயர் படிக்க, போன வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது காலேஜ்ல வீடியோ பண்ற உங்க பிள்ளை காலேஜ்ல பண்ணக்கூடாது ஐடி கார்டை போட்டு பண்றேன்னு சொல்லி மெனக்கட்டியை நீ கூப்பிட்டு விட்டு ரெண்டு நாளா உனக்கு ஸ்கூலுக்கு நான் அதுக்கு போகாம வந்து அலைஞ்சி பிரின்சிபல்ல பார்த்து அவர்கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நான் வந்தேன்.
இப்ப நீ மறுபடியும் ஐடி கார்டை வச்சு நீ போட்டுட்டு தான் இருக்க. அது டிபார்ட்மெண்ட் அவங்க பேர் என்னது? பூமடியா? ஆ பூங்க அவங்க. ஆ இப்ப நீ போட்டுட்டு இருக்கிய, இப்ப எல்லாம் உனக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? நல்லா நல்ல பேர் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் கூப்பிட்டு விட்டு உங்க பிள்ளைய பார்த்து அவ்வளவு பேர் காலேஜ்ல வீடியோ பண்றாங்க, எக்கச்சக்க பேர் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்க. ஆனா உன்னைய மட்டும் பர்டிகுலரா கூப்பிட்டு உங்க பொண்ணு ஐடி கார்டோட வீடியோ பண்ணுது அப்படின்னு சொல்லி மெனக்கட்டி என்னைய கூப்பிட்டு விட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா இப்ப இப்ப நீ என்னமா பண்ணிட்டு இருக்க? இப்போ அன்னைக்கெல்லாம் போட்டிருக்க காலேஜ்ல இருந்து உனக்கு எடுக்கிற ரெண்டு மூணு அள்ள கைகள் என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜபமாலை வாங்கிட்டு போன என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படிங்க ஜபமாலை வாங்கிட்டு வரேன்னு சொன்னல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படிதான் வீட்டுல அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பிரிச்சு வச்சு இல்ல இதே மாதிரி ஒன்னே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காளா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல? அதுமே நீ தானே சொல்லுவ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஒரு செல்ல வச்சுக்கிட்டு அவ அவளுக்கு அது என்ன பண்றதுக்கு தூது விடுறதுக்கு பாய்ஸ் நம்பர் எல்லாம் வாங்கி வச்சு பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லல, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வேண்ட தொண்ட நிக்காங்களாக்குமா? இப்படியே இருப்பிரிக்கியா இருப்பிரிக்கியான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் பிள்ளைங்களை நீ வந்து காலேஜ்ல அந்த பிள்ளை பேசாதன்னு சொல்ற அளவுக்கு வச்சிருக்காங்க. இந்த இதை உனக்கு கேட்கணும், நல்ல டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உனக்கு காமராஜ் காலேஜ் ஹெச்ஓடி பூங்கொடி மேடம் நீ பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும் பாத்துட்டு தானே இருக்காங்க, ஏன் இப்ப கண்டிக்காம இருக்காங்க? இல்ல காலேஜே அப்படிதானா? இல்ல கேக்க, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னா கரெக்டான படியில இருக்கணும், எதுவுமே கிடையாது. உனக்கு சொல்றேன், தவறு பண்ணாத மனுஷன் வந்து உலகத்துல கிடையாது, சரியா? ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை எப்படி நிவர்த்தி செய்யறது அப்படின்னு யோசி, அதை விட்டுட்டு இவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் அவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்காத. எல்லாவனுக்கும் என்ன இருக்கு? குடும்பம் இருக்கு. எல்லாவனுக்கும் குடும்பம் இருக்கு, அவனுக்கு பிள்ளை குட்டின்னு இருக்கு. அதனால இன்னைக்கு வேண்டாம் அந்த குடும்ப சீரழியட்டும் நீ நாசமா போட்டுன்னு வந்து ஓ முன்னால வந்து நல்லதா பேசுற மாதிரி பேசுவாங்க, உனக்கு முன்னால பேசணும்னா ஆகா நம்மள நல்லா பேசுறாங்க அப்படின்னு நீ நினைப்ப. முதுகுக்கு பின்னால உள்ளத நம்ம பேசுறத பார்க்க கூடாது அப்படிங்க. அது யார தெரியுமா? அடுத்தவங்களை. நம்ம யாருமே தெரியாதவங்க நம்மளுக்கு பின்னால பேசுவான் பத்தியா, அவனை நம்ம கண்டுக்கிட வேண்டாம். நம்ம வீட்டுக்குள்ளே ரிலேஷன்ஸ்ங்கிற பேர்ல பசுத்தோல் பொருத்திய புளிமாங்கல அந்த மாதிரி இருந்துட்டு முன்னால கரெக்ட் பாப்பா நீ பண்றது அப்படின்னு சொல்லையும் பின்னால போயிட்டு நான் பாத்தியா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்தாச்சு இது ஒரு கழுத அப்படின்னு சொல்லி சிரிக்காங்க பத்தியா, அந்த நிலைதான் இப்ப உன் நிலைமை, சரியா? ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உங்க ஐயா கால் பண்ணி வளர்த்தமே மாதிரி நீனும் விட்டுட்டு போயிடாதப்பான்னு உன் மக அழுறா, சரியா? அவ வீட்டுல இப்ப பண்ற விஷயங்கள் எனக்குமே பிடிக்கல அப்படின்னு என்ன போன் பண்ணாரு, சரியா? அதனால அவரே நீ என்ன நினைச்சிட்டு தெரியுமா, தேர்ட் இயர் முடிச்ச உடனே கலட்டி விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு சென்னையில ஒரு ரெண்டு மூணு தருதல ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கல அவளோ கூட சேர்ந்து தனியா இருக்கணுங்கிறதான் உன் பிளானு, சரியா? நீ என்னையும் போ, நான் சொல்லல, ஆனா நல்ல மனுஷனா யோசிச்சு பாரு, எதுக்காக நம்ம வீட்டை விட்டு வெளியே போனோம், வீட்டு போய் நீ இப்ப எந்த நிலையில நிக்க என்ன பேர் வாங்கிட்டு இருக்க அத நல்லா யோசி. அப்ப திருப்பி அதே தான் சொல்றேன், தவறு செய்யாத மனுஷன் கிடையாது, எல்லாருமே திருந்தணும். மாதா சந்நிதிக்கு போயிட்டு வந்திருக்க, உண்மைக்குமே நீ பாவ சங்கீத நிலத்துல ஒரு வருஷமா இருந்து நான் விரும்பிதான் நான் வந்து என்ன பண்ணேன் அந்த இது பண்ணின வச்சேன்னு உண்மைக்குமே நீ கடவுள்கிட்ட மாதாட்ட பாவ சங்கீதம் பொறுத்துன நீ பண்ணியிருந்தே, ஆனால் அத மாதா பாத்துக்கிடுவாங்க, மாதா மேல பொறுப்பை போட்டுட்டு அப்பாவை கூட்டிக்கிட்டு பெசாம நீ என்ன பண்ண வீட்டுக்கு வா, யாரும் வேண்டாம். நீ இப்ப சேர்ந்துட்டாலே உன்னை இப்ப கெடுத்து வச்சிருக்கிற அந்த மூணு நாலு குடும்பத்துக்கு வரு அவனுக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஐயோ நம்ம ஒரு பிளான் போட்டு நாசம் ஆக்கிடலான்னு பார்த்தமே இந்த பிள்ளை போயிட்டே அப்படின்ட்டு. அதனால சொல்றேன் பாப்பா, தயவு செய்து கேளு, குடும்பம் அப்படிங்கிறது ஒரு கோயில் மாதிரி ஆளாளுக்கு கையில வந்து இது எடுத்தோம் அப்படின்னா நாசமா போயிரும். நம்ம அப்படி இருந்த குடும்பம் இப்ப நான் சொல்றேன், திருப்பி தேடி வந்து நம்ம அசிங்கப்பட வேண்டாம். இதை வந்து நான் ஒரு குடுக்கிற ஒரு இதா நினைச்சுக்கோ, மேரி மாதாவ சாட்சியா தான் வச்சு சொல்றேன், நீனும் போயிட்டு வந்திருக்க. தெருவுல இருந்து போறக்கு நம்ம வீட்டுல இருந்து இது பண்ணீங்கன்னா அந்த தவறான கண்ணோட்டங்கள்லாம் காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதுக்கு ஒரு வழிகோலா இருக்கும். அதனால அதை புரிஞ்சு வா. பொம்பளை பிள்ளைன்னா நான் ஒவ்வொரு நாளும் உனிய தேடி தேடி வரேன். இந்த மீடியால உள்ள மக்களுக்கு தெரியாது, அசால்ட்டா சொல்றாங்க இதுக்கு சும்மா வீடியோ இது பண்ணி போட்டுட்டு இருக்கு, ஏன் போய் வீட்டுல கூட்ட வேண்டிய நாலு விதி விதிக்கும் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஆனா அப்படி கிடையாது, ஒரு ஒரு செகண்ட் உன்னைய நினைக்காத நிமிஷம் கிடையாது. ஏன் இந்த மாதிரி கேவலமா பேசுற பிள்ளைய நினைக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. பொம்பளை பிள்ளை பாப்பா, நீ சொசைட்டில எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் படிக்கணும், எந்தெந்த உயரத்துக்கு சிகரத்துக்கு போனாலும் பெற்றோர்களுடைய துணை இல்லாம யாரும் சாதிச்சது கிடையாது. நீனு அப்பாவும் வீட்டுக்கு வாங்க, எல்லாமே மறைஞ்சு போயிரும் பாப்பா. வா பாப்பா, இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல பாப்பா.
நீங்கள் எவ்வளோ தான் ஃபீலாக பேசினாலும் நம்ம காசுக்காக போடுறோம், நம்ம அது பண்ணுறோம் இது பண்ணுறோம், நம்மளை ட்ரோல் பண்ணுறதுக்கு முதல் ஆளாக எல்லாருமே வருவாங்க. அண்ட் இதுக்கும் அவள் எப்படி ஸ்ட்ரைக் கொடுக்கறாங்க அவள் பார்த்துன்னா பண்ணிட்டு போகிறாங்க. இல்லைன்னா அந்த பண்ணுறாங்கல்ல அவங்கள வேணால் வர சொல்லு. ஒன்றுமே இல்லாத மாதிரி அவங்க நினைக்காங்கல்ல, ஏன் இப்படி பண்ணுறாங்க, எதுக்கு இப்படி பண்ணுறாங்க, ஒன்றும் தெரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதம் அது அன்றைக்கி யாருக்குமே சொன்னதாங்க, கான்டெக்ட் பண்ண முடியல, நேரில் போனால் இந்த மாதிரி நடக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க, அவங்களுக்கு தெரிய மாட்டுக்கு. இவங்கலாம் சாதாரணமா ஒரு சில வீடுகள்ல பிள்ளைங்க பிரச்சனை பண்ணும், ஒரு மாசம் ஒரு வாரம் நினைச்சு தாயை நினைச்சு ஃபீல் பண்ணும். இதுக்கு என்ன தெரியுமா, பணம் பத்துன்னு செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்னு இருக்குல்ல. இவ வந்து நான் அறிஞ்சது, அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வரலாற்றுகள்ல வந்து நாடுகளெல்லாம் வந்து இது இப்ப கைப்பற்றுறதுக்கு வந்து நல்ல வேஷங்கள் போட்டு யாரனாலும் பழகிட்டு அப்படி தூக்கி 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 அந்த ஆட்களை போட்டுட்டு அடுத்து அவங்க மேல மேல போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு உயிர் ஐயோ இவங்களை கொண்டுட்டோமேனு அந்த இடத்துல நின்று ஃபீல் பண்ணிட்டு நிக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து அவங்க லெவலுக்கு போனதுன்னு கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்கள கூட என்ன பண்ணிடுவாங்க, நம்பிக்கை துரோகத்தால சூழ்ச்சியால கொண்டுட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் இவ என்ன பண்றா அப்படின்னா, நம்ம குடும்பத்தையும் சூழ்ச்சியால உங்க அப்பனை பிரிச்சு இப்ப மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்கா, அங்க பிரிச்சு எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க. ஆனா எதிரிக்கு எதிரி நண்பன் இல்ல, துரோகிக்கு துரோகி நண்பன் நீ எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? அந்த துரோகி வீட்டோட சேர்ந்து அவ காய நகர்த்திட்டு இருக்கா. அப்படின்னா எப்பவும் போல வந்து அவ படிக்கிற வேலையை பார்த்துட்டு நான் இருந்தாலும் சரி நான் செத்தாலும் சரி இனிமே அதை பத்தி எல்லாம் கவலைப்படல, என் நோய் நோயின் தரமே எனக்கு தெரிஞ்சிட்டு நான் தெரியும் டாக்டருக்கு நாள் ஆக ஆக என்ன நம்ம அதெல்லாம் நான் அதை பத்தியுமே எக்ஸ்பிளைன் பண்ணி பிரோஜனம் இல்ல, ஸ்கூலுக்கு போகணுங்கிறதுனால கிளம்பி போயிட்டு இருக்கேன். இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் இது பண்ற மாதிரி தெரியுது. என்ன நேரில் பாக்குறவங்களும் கேட்காங்க, முந்தி வீடியோல உள்ள உங்க பேஸ்ல உள்ள ஒரு கலை இல்ல, உண்மைத்தன்மை ஒண்ணுமே உங்க மூஞ்சில இல்ல அப்படின்னு பாக்குற மக்களுக்கு தெரியுது. ஆனா இத்தனை வருஷமா பெத்து வளர்த்த பிள்ளை உனக்கு தெரியல பத்தியா, அண்ணன் எத்தனை இது எடுத்து போட்டுட்டு இருக்கான், அவங்கிட்ட ஒரு வார்த்தை இல்ல, தாய்கிட்ட ஒரு வார்த்தை, வீட்டுக்கு அவங்களுக்கு உடம்பு பயங்கரமா வீக் ஆயிருச்சு, முதுகெலும்பு தேஞ்சிருக்கு, காலில் 2 எலும்பு, அம்மாக்கு ஒரு கால் ஹேண்டிகேப்ட், உனக்கு தெரியும் அவங்களுக்கு. அவங்க நீ வேற யாரனாலும் உற்று, நீ எதனாலும் உற்று, அது உன்னை பெத்த தாய், அவங்க ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்காகியாச்சும் ஒரு தடவை வந்து பார்க்கலாம்ல பாப்பா, அவ்வளோத்துக்குள்ளே கல் நெஞ்சமாக இருக்க. இந்த மீடியாவில் உனக்கு 88 பேர் 100 பேர் கமெண்ட் போடுறாங்களே, அக்கா இப்படி இருங்க அப்படி இருங்க, அவங்களாம் அவங்க அம்மாவை இப்படி தான் சாக விட்டுட்டு பார்த்துட்டு இருப்பாங்களா? அந்த மாதிரி பிரவிகள் தான் உனக்கு அப்பா அப்படி கமெண்ட் போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி பிரச்சனையாயிருக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தை ஒரு கால் கிடையாது, ஒரு வந்து பார்க்குற கிடையாது, நீலாம் என்ன மனுஷன், உனக்கு கெஞ்சி கேட்க, அம்மாவை பார்க்குறக்காச்சு வாமா, உன் காலில் விடுறம்மா ஒரு தடவை வாமா, போலீஸ்னாலும் யாரையாச்சும் கூட்டு ஒரு 4 பேர் சொந்தமாக வந்து எட்டி பார்த்துட்டு போம்மா, எப்படி இருக்காங்கன்னு வந்து பார்த்து ஒரு 4 வார்த்தை கேட்டுட்டு போம்மா, உன் காலில் அதுதான் விழுந்து கேட்க, என்ன சொன்னாலும் புரியாது உனக்கு, தயவு செஞ்சு ஒரு காலாச்சு பண்ணி பேசு.